அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் கொள்கை 2021 குறித்து பார்க்கலாம். இந்த வினாவின் சப்ஹெட்டிங் பாருங்கள், வழிகாட்டு ஆவணம், இந்த கொள்கையின் சிறப்பு கவனம், இந்த கொள்கையின் இலக்கு, இந்த கொள்கையின் தேவை, இந்த கொள்கையின் செயல்திட்டம். ஸோ மொத்தம் 5 சப்ஜெக்டிங் கீழே நீங்கள் ஒரு 12 மார்க் ஆர் 15 மார்க் கேட்கும் பட்சத்தில் நீங்கள் எழுதலாம். ஒன்று பாருங்கள், வழிகாட்டு ஆவணம். ஐநா குழந்தைகள் உரிமை பிரகடனம் 1989, தேசிய குழந்தை கொள்கை 1974, அடுத்து தேசிய குழந்தைகள் கொள்கை 2013, அடுத்து தேசிய செயல்திட்டம் 2016. இந்த கொள்கை எதன் மீது சிறப்பு கவனம் செலுத்துகிறது என்றால், குழந்தைகளின் ஊட்டச்சத்து மேம்பாடு, குழந்தைகளின் இரத்த சோகையை குறைத்தல், குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைத்தல். இந்த கொள்கையின் இலக்கு குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்தல், எஸ்டிஜி இலக்குகளை அடைதல். அதாவது எஸ்டிஜி இலக்கு என்பது ஐநாவின் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஐ திங்க் 17 கோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்னால் ஐநாவுடைய நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இலக்கை அடைவதும் இலக்காக தமிழ்நாடு மாநில குழந்தைகள் கொள்கை 2021 இருக்கிறது. அடுத்து இந்த கொள்கையின் தேவை, வேகமான மாற்றத்தின் காரணமாக குழந்தைகள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்கள். செயல்திட்டம், இந்த கொள்கையுடைய செயல்திட்டம் 4 கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1, பிறத்தல், உயிர் வாழ்தல், உடல்நலம், ஊட்டச்சத்து முதலான 25 விதிகளை உடையது. 2, கல்வி தொடர்பான 25 விதிகளை உடையது. 3, பாதுகாப்பு. 4, பங்கேற்பு. ஸோ பாதுகாப்பு 27 விதிகளை உடையது, பங்கேற்பு என்பது 10 விதிகளை உடையது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பிறத்தல், உயிர் வாழ்தல், உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்துன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து சுமார் 25 விதிகளை உடையது. பெண் கருவுற்றது முதலாக பிறந்த நாள் வரை சுமார் 1000 நாட்கள் அந்த குழந்தையுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது. பொது இடம் மற்றும் பணியிடங்களில் பாலூட்டும் வசதியை ஏற்படுத்தி தருவது. குழந்தைகளின் ஊட்டச்சத்து மேம்பாடு. அனைத்து நிலை குழந்தைகளையும் கண்காணித்தல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிறத்தல், உயிர் வாழ்தல், உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து அதனோடு தொடர்புடையது. 2, கல்வி. கல்வி வந்து சுமார் 25 பகுதிகளை உடையது, அதாவது விதிகளை உடையது. பாலின சமத்துவம், பாகுபாடு ஒழிப்பு, கல்விக்கான சம உரிமை, குழந்தை திருமணம் தடை, டிஜிட்டல் முறை கல்வி, நூலகம் மற்றும் வாசிப்பு, போதைப் பொருள் நெருங்காத வண்ணம் பாதுகாத்தல் இந்த கல்வி நிலையங்களில். அடுத்ததாக பாதுகாப்பு. பாதுகாப்பு 27 விதிகளை உடையது. உள்ளாட்சி அமைப்புகளில் குழந்தை பாதுகாப்பு கொள்கை, உள்ளாட்சி அமைப்புகளில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு, சமூக தணிக்கை, தொடர்ச்சியான கண்காணிப்பு. அடுத்ததாக கடைசியாக பங்கேற்பு. இது 10 விதிகளை உடையது. கிராம சபைகள் மூலமாக 12-18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை உள்ளடக்கிய பாலர் சபையை உருவாக்குதல். பாலர் சபை வருடத்திற்கு 4 முறை கூடுதல். அந்த 4 முறையும் கூடுது இல்லையா, அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுதல், அதன் மீது நடவடிக்கை எடுத்தல். குழந்தைகள் ஆலோசனை பெற சமூக ஆதரவு குழுக்களுடன் கூட்டணியை ஏற்படுத்துதல். சமூக ஆதரவு என்ஜிஓ, ஸோ இது போல் அமைப்புகளுடன் கூட்டணியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு மாநிலத்துடைய குழந்தைகள் கொள்கை 2021. அதாவது கிராம சபை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு 6 முறை கூடுகிறதுங்க. பொதுவாக கிராம சபை கூட்டம் வந்து 4 முறை, பட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 முறை கூட்டப்படுகிறது, அதாவது கிராம சபை. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.